வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் மீடியா, நான் உங்கள் நிஷாந்த். எம்சியூவில் இருந்து இன்னொரு அமேசிங்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இது அப்டேட்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ரூமர்னு கூட சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் ஸ்பைடர்மேன் 3 மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சும்மா வேறு லெவல் அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் போஸ்ட் கிடச்சினா பார்த்ததுக்கப்புறம் அடுத்து என்னடா நடக்க போகுதுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டர் பார்க்கரோட ஐடென்டிட்டியும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. போன வாரம் ஸ்பைடர்மேன் 3 மூவியில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோவை ஸ்பைடர்மேன் 3 பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையும் ஸ்பைடர்மேன் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் ஃபார்ம் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டாபி மெக்வேர் ஸ்பைடர்மேன், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன், டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனையும் ஒரே மூவியில் வந்து பார்க்க போகிறோம். பட் இந்த இடத்துல ஒரு ஆள் மிஸ் ஆகிறத யாராவது யோசிச்சிங்களா? ஒருவேளை திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரூமர் தான், கன்ஃபார்ம் கிடையாது. நம்ம வெனம் அண்ட் எடி ப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 3 அப்பியர் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருமே எப்போண்டா வெனம் அண்ட் ஸ்பைடர்மேன் கிராஸ் ஓவர் வந்து வரும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு கிடைச்ச அந்த ரிப்போர்ட் கிட்ட வருவோம். நமக்கு இந்த ரிப்போர்ட் டேனியல் ரிச்மண்ட் கிட்ட இருந்தால் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்வல் ஸ்டுடியோஸ் வெனாம வந்து ஸ்பைடர்மேன் 3 அப்பியர் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு. பட் ஒருவேளை வந்தா ஒரு சின்ன கேமியோ ரோல்ல தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்பைடர்மேன் 3 வந்து பார்க்க போறோம். நம்ம வெனாம ஸ்பைடர்மேன் 3 கேமியோ ரோல்ல கொண்டு வந்தாங்கன்னா SPUMC னு சொல்லக்கூடிய சோனி பிக்சர்ஸ் யூனிவர்ஸ் ஆஃப் மார்வல் கேரக்டர்ஸ் அண்ட் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸும் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாவும் இது இருக்கும். பட் வெனாம் 2 ல ஸ்பைடர்மேன் வந்து அப்பியர் ஆகுவாங்களான்னு வந்து கன்ஃபார்மா தெரியல. பட் வர மாதிரி தான் ரூமர் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்னால கூடிய சீக்கிரத்தில் வேணாம மார்வலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயங்க, வேண்டா விஷன் அண்ட் த ஃபால்கன் அண்ட் த விண்டர் சோல்ஜரோட நியூ செட் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. பதிலாக லீக் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த லீக்கான செட் ஃபோட்டோஸ்லாம் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, மறக்காம பாருங்க. அண்ட் த ஃபால்கன் அண்ட் த விண்டர் சோல்ஜரோட செட் ஃபோட்டோஸை பற்றி இதிலே நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த ஃபோட்டோவில் நம்ம சாம்யல்ஸ் அண்ட் பக்கி பேன்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. பட் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தலை இருக்கிறது வந்து தெரியும். அந்த தலை யாரும் என்னோட கெஸ்ட் நான் சொல்கிறேன். நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில் பார்த்தா ஜெமோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேர் ஸ்டைலாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ ஒரு ஹீரோ அண்ட் வில்லன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பண்ணுற மாதிரி தான் அந்த ஷோ வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கீங்கன்னு மறக்காமல் உங்களோட தாட்ஸையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க நான் சொல்ல வேண்டியது தான் சொல்லிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் தாறு மாதிரி அப்டேட்டோட பார்க்குறேன். சி யூ கைஸ், பை பை.